மதம் சம்பந்தப்பட்டு இந்து மதத்தை இழிவாக பேசிக்கொண்டு இந்து மத கடவுளை இழிவாக எடுத்துக்கொண்டு இந்து மத கடவுளுக்கு எந்த பண்டிகையும் நடக்கக்கூடாது, அதற்காக ஜபன் பண்ணுவேன் ஓப்பனாக லெட்டர் கொடுக்குற இந்த மாதிரி ஆட்கள் ஏன் தெரிகிறாங்கன்னா, உங்கள் சட்டங்கள் கடுமையாக்கப்படாது, உங்கள் சட்டங்களை கடுமையாக்க பண்ணுங்க. ஜார்ஜ் பொன்னையாவை நீங்கள் உள்ளே அரெஸ்ட் பண்ணி லாடம் கட்டிந்தீங்கன்னா இந்த மாதிரி டேவிட்ன்ற அந்த நாய் பேசுவானா? கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம், இவர்களெல்லாம் போலி கிறிஸ்தவவாதிகள், உண்மையான கிறிஸ்தவ மதத்தை தழுவிய நண்பர்கள் யாருமே வந்து மற்ற மதத்தை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க, மற்ற மதத்தினுடைய வழிபாடுகளை வந்து அசிங்கமாக பண்ணி அந்த வழிபாடே நடக்கக்கூடாது, அந்த வழிபாடுகள் வந்து நடக்காமல் இருக்குது, ஜபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. யாருன்னா இந்த பண்ணுக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி போகிறாங்க பாருங்க, ஜார்ஜ் பொன்னையா, இந்த டேவிட்டு, இவன்லாம் பண்ணுக்கும் பிரியாணிக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டு போனவங்களாம் உண்மையான கிறிஸ்தவனா? நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் எங்களுடைய தெய்வத்தை நிந்திப்பியா? நீ உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும்? டேவிட் போன்ற ஈத்திரைங்களா இந்த மாதிரி பொதுதளத்தில் வாங்க ஜபம் பண்ணுவோம், ஜப யாத்திரை பண்ணி விநாயக சக்தி நடக்க விடாமல் பண்ணுறோம்னா கண்டிப்பாக இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள், நாட்டை விட்டு தயவு செய்து ஓடி. மேட் பாஸ் வெங்கடேஷன், பணிவான வணக்கங்கள். விநாயகர் சக்தி வருகிற 10ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுகிற தமிழக வேலையில் வந்து விநாயகர் சக்தியை கொண்டாடக்கூடாது, அதற்குண்டான எல்லா ஒரு தடைகளையும் நம்ம ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு கிறுக்கன், கிறிஸ்தவ கிறுக்கன் ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த கிறிஸ்தவ கிறுக்கனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேவிட். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கூடிய கல்லூரியுடைய முதல்வராக இருக்கார். ஒரு முதல்வராக இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கணும்? அந்த கல்லூரியில் கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க, எல்லா தரப்பு மக்களுடைய பசங்களும் வந்து மேன்மையடையதற்கும் மத நல்லிணத்துக்கு போற்று விடமாக அவங்க அறிவுரை சொல்லி அவர்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டிய இந்த டேவிட்ன்ற இந்த மத போதகராக இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் ஓப்பனாக எல்லாருக்கும் ஒரு லெட்டர் ஃபேஸ்புக்லேயும் கடிதமாக எழுதுகிறார். என்னென்னா, கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளே, மிஷினரிகளே, கிறிஸ்தவ மிஷினரியை சேர்ந்தவர்களே, மத போதர்களே, மதத்தை பரப்ப வந்த மதகுருமார்களே, நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், இந்த வாட்டி விநாயகர் சக்தி வந்து நம்ம நடக்கக்கூடாது பண்ணணும், அதற்காக நம்ம வந்து ஜெப யாத்திரை பண்ணணும். எப்படி ஜெப யாத்திரை பண்ணால்? ஏற்கனவே நம்ம வந்து 2017-18 பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரை வச்சு பண்ணோம், 19 வந்து 1000 வாகனங்களை வச்சு நம்ம வந்து ஜெப யாத்திரை பண்ணோம். அந்த 1000 வாகனை வைத்து ஜெப யாத்திரை பண்ணதோடைய விளைவு தான் 2020 வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் வந்து என்ன சொன்னார்னா, விநாயகர் சிலை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வைக்கணும், அது குறிப்பிட்ட நபர் தான் போய் வந்து தண்ணியில் வந்து கரைக்கணும், மற்றபடி விநாயகர் சதுர்த்தி வந்து பொதுதளத்தில் வந்து கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டார். அவர் அந்த ஆர்டர் போடுறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்மளுடைய இந்த 1000 வாகனங்களில் சென்று நம்ம வந்து கிறிஸ்தவ மதத்தை நோக்கி ஜப யாத்திரை பண்ணதுனால தான். அதேமாரி இந்த 2021லையும் விநாயக சக்தி ஊர்வலமோ விநாயக சக்தியோ நிறுவக்கூடாதுன்னு சொல்லி ஜப யாத்திரை பண்ணணும். அதனால் கிறிஸ்தவத்தை சேர்ந்த சகோதரிகள், மிஷினரிகள், கிறிஸ்தவ மிஷினரிமார்கள், மதகுருமார்கள், கிறிஸ்தவ மத பதக்கூடிய போதகர் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறார். ஏற்கனவே வந்து நம்ம பாரத மாதா வந்து விதிச்சா வந்து கால் அழுக்காயிருந்தால் நான் ஷூ போட்டுக்கிட்டேன்ட்டு ஒரு அறிவிக்கட்ட முண்டம் சொல்லி ஜார்ஜ் பொன்னையா அவரை அரெஸ்ட் பண்ணி இன்றைக்கி ஜாமீனில் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு அறிவிக்கட்ட முண்டம் தான் இந்த டேவிட்ன்ற இந்த மத போதகர். ஏன் இவ்வளோ கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுறேன்னா, பெரும்பான்மை இந்துக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் வந்து எங்களுடைய பண்டிகை வந்து நடக்கக்கூடாமல் நாங்கள் தடை பண்ணி ஜபம் பண்ணுவோன்னு சொல்கிறானே அறிவுக்கட்ட நாயவன், அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும்? அப்போ இவங்களுக்குலாம் எங்கே இந்த தைரியம் வருகிறது? அப்போ இவர்களை வந்து பெரிய இடத்துலேருந்து இவர்களை இயக்குகிறார்களா? நாமும் சிறுபான்மை சமூகமாக இருக்கும், இந்துக்கள்ன்றது பெரும்பான்மை சமூகம், விநாயக சக்தி ஊர்வலம் வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை, 38 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. இது வந்து நேற்று இன்னைக்கு கொண்டாடப்படுறதா? 100 நூற்றாண்டுகள்ங்க. வீரசிவாஜி காலத்திலேருந்து விநாயக சக்தி கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலகங்காதரருடைய வழிகாட்டுதல் முறையாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் கொண்டாடுவதற்கான முயற்சி அவர் மேற்கொண்டார். பாரதியார் மூலம் விநாயக சக்தி பெருமானது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டாடப்படுகிறது. என்றைக்கு வந்து தீகாவை சேர்ந்த ஈவேரா வந்து பிள்ளையார் சிலை என்றைக்கு அவர் ஒரு பிள்ளையார் உடைத்தாரோ, இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளையார் தெருக்கு தெரு பிள்ளையாரை வைத்து நாங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஒத்த பிள்ளையார் தான் அவர் உடைச்சார், இன்றைக்கி ஊரெல்லாம் நாங்கள் பிள்ளையாரை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையே வாழுகின்ற இந்துக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்து மத நல்லிணக்கத்துக்கு எதிராக இந்த மாதிரி நான் ஜபம் பண்ணுவேன்னு சொன்னா, இவனெல்லாம் நாட்டை விட்டு அடிச்சு துரத்தணுமா வேணாமா? எவ்வளவு திமிர்த்தனமான பேச்சு! ஏன் இவங்களாம் இப்படி பேசுறாங்க? ஜார்ஜ் பொன்னையாவுக்கு வந்து நீங்கள் திமுக ஜெயிச்சது நாங்கள் கிறிஸ்தவ மதமர்கள் போட்ட பிச்சை, நாங்கள் திமுகவுக்கு சூடு சொரணும் இல்லை, வாய் மூடி மௌனமாக இருக்காங்க. அதே திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய பால்வளத்துறை அமைச்சர் நாசர் வந்து ஒரு பேட்டியில் ஒரு கிறிஸ்தவருடைய பண்டிகைகளை சொல்கிறாரு, நீங்கள் பண்ண ஜபத்தால் தான் திமுக ஜெயிச்சது, அப்போ இந்துக்கள் ஓட்டுகள் போட்டு திமுக ஜெயிக்கலையா? அதற்கும் திமுக எதுவும் செவிசாய்க்கலை. இப்போ வந்து இந்த மாதிரி டேவிட்ன்று போன்ற மதபொருள் வந்து பொதுதளத்தில் தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் 2000 போன 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 100 வாகனங்கள் மூலம் ஜப யாத்திரை
செஞ்சோம். அப்புறம் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் 1000 வாகனங்களை வைத்து ஜப யாத்திரை செய்தோம். இந்த வாட்டி நம்ம 2021 வந்து பிள்ளையார் சக்தி கொண்டாடக்கூடாது, விநாயகர் சக்தி ஊரில் நடக்கக்கூடாது, விநாயகர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது. அதனால் வாங்க எல்லா கிறிஸ்தவ மதகுருமார்களும் எல்லா கிருஷ்ணரி மிஸ்ரீ செய்தும் வாங்க நம்ம ஜப யாத்திரை பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்குலாம் எவ்வளோ திமிர் இருக்கணும். உங்களுக்குலாம் வந்து கடுமையான சட்டம் இல்லைன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி சொல்லிட்டு அலையிறீங்க. உங்களையெல்லாம் இப்போ ஜார்ஜ் பண்ணையா மாதிரி போட்டு 2 நாள் உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்துடும், எனக்கு நெஞ்சு வலிக்குது வேறு ஏதாவது வலிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து ஜாமீன் கிடச்சுன்ற திமிரில் தானே பேசுகிறீங்க. என்ன அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, 2 நாள் உள்ளே இருக்கிறோம், திருப்பி வெளியே வரப்போகிறோம், திருப்பி நமக்கு வந்து கிறிஸ்தவ மிஷினரி வந்து பணமாக கொட்டும். பாரு, பிள்ளையார் சக்தியை வந்து நடத்த விடாமல் நான் பண்ணிட்டேன், விநாயகர் கோவில் வந்து நடத்த விடாமல் பண்ணிட்டேன், விநாயகர் சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணாமல் பண்ணிட்டேன். நான் பண்ண ஜபத்தால் தான் இங்கே வந்து எல்லாமே நடந்தது. விநாயகர் சக்தி வந்து குறிப்பிட்ட அளவு தான் விநாயகரை வைக்கணும், குறிப்பிட்ட பேர் தான் போய் கரைக்கணும், குறிப்பிட்ட நாளில் தான் கரைக்கணும்னு சொல்லி கலெக்டரே ஆர்டர் போடுறதுக்கு நாங்கன்னு சொல்கிறாரே, அந்த மாதிரி சொல்லுகிற டேவிட்ன்ற அறிவுகட்ட முண்டத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம். போன வாட்டி வந்து கொரோனா டைமில் கோர்ட் ஆர்டர் படி தான் பில் பாஸ் ஆச்சு. கோர்ட் ஆர்டர் என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு முன்னாடி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அடி உள்ள பிள்ளையார் சிலையை வைத்து வழிபடலாம், நீங்கள் வந்து அதுக்கு வேண்டிய நைவேத்தியம் பண்ணலாம். அப்புறம் 4 பேர் சேர்ந்து அந்த பிள்ளையார் சிலையை எடுத்துகிட்டு போய் கடலில் நீங்கள் கிடைக்கிறதுக்கான அனுமதியை கோர்ட்டு வழங்கியது. அந்த கோர்ட்டு சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் கோவை கலெக்டர். என்னமோ இவர் பண்ண ஜபத்தால் தான் அந்த பிள்ளையார் கோவில் நடக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க. நாங்கள் ஜபம் பண்ணுறோம், நாங்கள் ஜபம் ஏன் ஜபம் பண்ணி கொரோனா இல்லாமல் மாற்றுங்களேன், ஜபம் பண்ணி தாலிபான்ஸ் இருந்து ஆப்கானிஸ்தானை கைப்பற்ற முடியாமல் மாற்றுங்களேன், ஜபம் பண்ணி உலகம் ஃபுல்லாக நல்ல விஷயங்களை செய்யுங்களேன், அதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு துப்பு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா, தில் இருக்கிறதா, எதையுமே உங்களால் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கு திமிர் பிடித்த பேச்சு, அந்த மதத்தின் மேலே இருக்கக்கூடிய வெறி, நாங்கள் வந்து கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம், இவர்களெல்லாம் போலி கிறிஸ்தவவாதிகள், உண்மையான கிறிஸ்தவ மதத்தை தழுவிய நண்பர்கள் யாருமே வந்து மற்ற மதத்தை வந்து கேவலமாக பேச மாட்டாங்க, மற்ற மதத்திலுடைய மற்ற மத வழிபாடுகளை வந்து அசிங்கமாக பண்ணி அந்த வழிபாடே நடக்கக்கூடாது, அந்த வழிபாடுகள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஜபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாருமே பண்ண மாட்டாங்க. யார்னா இந்த பண்ணுக்கும் பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி போகிறாமல் பாருங்கள், ஜார்ஜ் பொன்னையா, இந்த டேவிட், இவன்லாம் பண்ணுக்கும் பிரியாணி பணத்துக்கு ஆசைப்பட்டு போனவங்களும் உண்மையான கிறிஸ்தவனா? நீ உண்மையான கிறிஸ்தவனா இருந்தால் எங்களுடைய தெய்வத்தை நிந்திப்பியா? நீ உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், உன்னை இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணணும்னு என்ன நினைக்கிறீங்க? அரெஸ்ட் பண்ணுறோம், போய் உள்ளே இருப்போம், 2 நாள் இருப்போம், 4 நாள் கழிச்சு ஜாமீன் வாங்கி வெளியே வேண்டும். தயவு செய்து தமிழக அரசுடன் அந்த வேண்டுகோளாக வைக்கிறோம். இந்த மாதிரி மதம் சம்மந்தப்பட்டு இந்து மதத்தை இழிவாக பேசிக்கொண்டு இந்து மத கடவுளை இழிவாக எடுத்துக்கொண்டு இந்து மத கடவுளுக்கு எந்த பண்டிகையும் நடக்கக்கூடாது, அதற்காக ஜபன் பண்ணுவேன் ஓப்பனாக லெட்டர் கொடுக்குற இந்த மாதிரி ஆட்கள் ஏன் தெரிகிறாங்கன்னா, உங்கள் சட்டங்கள் கடுமையாக்கப்படாது, உங்கள் சட்டங்களை கடுமையாக்க பண்ணுங்க. ஜார்ஜ் பொன்னையாவை நீங்கள் உள்ளே அரெஸ்ட் பண்ணி லாடம் கட்டிந்தீங்கன்னா இந்த மாதிரி டேவிட்ன்ற அந்த நாய் பேசுவானா? ஜார்ஜ் பொன்னையா நீங்கள் என்ன பண்ணீங்க, அழகாக அவன் வந்து திமுக ஜெயிச்சதே நாங்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னான், அதை கூட உங்களுக்கு திமுகவுக்கு சொரணம் இல்லாமல் கவனிருந்தீங்க. அவன் அழகாக பதமாக கூட்டிகிட்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை காமிச்சிட்டு சும்மா ஒரு 4 நாள் ஜெயிலில் வச்சுட்டு அவர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி அவர் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நீங்கள் ஜாமீன் குத்து வெளியே அமிச்சிட்டீங்க. அதேமாரி இந்த டேவிட் அழகாக இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பதமாக போடுவீங்க, 4 நாள் வச்சுருப்பீங்க, மேஜிஸ்ட்ரேட்டை காட்டுவீங்க, 4 நாள் கழிச்சு ஏற்றுங்க. கேட்டால் சட்டம் என்ன சொல்லுகிறதோ நாங்கள் செய்வோன்றீங்க. தயவு செய்து புதிய சட்டத்தை தமிழகத்தில் ஏற்றுங்கள். சட்டசபை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, புதிய சட்டம், கடுமையான சட்டம் ஏற்றுங்க. இந்து மதத்தை அவமரியாதையாக இந்து தெய்வங்களையோ இந்து மத தலைவர்களை பற்றி எவனா பொது வழியில் இந்த மாதிரி பேசினானா அவனுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி நாய்ங்க இந்த மாதிரி வேலையை பண்ணாது. ஏன்னா ஜார்ஜ் பொன்னையான்ற ஒரு நாய் பண்ணி வாங்கி கட்டிட்டு நீ மூடிக்கிட்டு இருக்கு, இந்த நாய் புறப்பட்டுருக்கு டேவிட்ன்ற நாய். எதற்கு இந்த கடுமையான சொற்களை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா, ஒரு விழாவை ஒரு பண்டிகையை நடக்கிறதுக்கு நடக்கக்கூடாது நாங்கள் ஜபம் பண்ணுறேன்னு சொல்கிறான் இவனெல்லாம், ஓட ஓட அடிக்கவனா, இவனெல்லாம் அடித்து துரத்தவனா? இந்தியா விட்டு பெருமான்மை வாழ்கின்ற இந்தியாவில் கொண்டாடப்படுகிற விநாயகர் சக்தி விழாவை நடக்கக்கூடாதுன்றது காரணத்துக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோன்னு சொன்னால் சத்தியமாக அவன் இந்தியாவில் வாழ தகுதியற்றவன். அந்த நாய் இந்தியாவிலிருந்து அடித்து துரத்தப்பட வேண்டும், இந்தியாவிலிருந்து விரட்டப்பட வேண்டும். அவனை நீங்கள் போய் விஐபி தரிசனம் மாதிரி விஐபியாக அவனை போய் அரெஸ்ட் பண்ணி பதமாக காமிச்சு பதமாக ஜெயிலில் வச்சு பதமாக வெளியே கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இந்த திமுக அரசாங்கம் இன்டைரக்டாக சிறுபான்மைக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த அரசாங்கம் என்ன சொல்லுவோம், சட்டம் தன் கடமை செய்யும், சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம் நாங்கள் அதான் செய்கிறோம், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ணதுனால தான் ஜார்ஜ் பொன்னையா அன்றைக்கி வந்து வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கான். இதேமாரி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை அரெஸ்ட் பண்ணணும்னா 4 நாள் கழிச்சு வெளியே வந்து இவனை மாதிரி இன்னொரு டேவிட் வருவான், இன்னொரு ஜார்ஜ் பொன்னையா வருவான். இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்து மதத்தை தொட்டால் செருப்படி கிடைக்கும், இந்து மதத்தை தொட்டால் ஓட ஓட அடிப்பாங்க, இந்து மதத்தை தொட்டால் காவல்துறை லாடம் கட்டி அடிக்கணுன்ற கடுமையான சட்டத்தை முதல்ல ஏற்றுங்க. அப்போ தான் இந்தமாரி நாயங்களாம் பேசாது. ஒரு மதத்தை நம்ம வந்து ஒரு சின்னதாக கூட எந்த ஒரு மதத்தை பற்றியோ எந்த கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த சகோதரர்களை பற்றியோ எங்கேயுமே ஒரு தவறான வார்த்தைகள் சொல்ல, அவரவர் மார்க்கம் அவர் இருக்கும், உங்கள் மதம் உங்களுக்கு பெரியது, எங்கள் மதம் எங்கே பெரியது,
உங்கள் மதமும் என் மதமும் சேர்ந்து வாழக்கூடிய உரிமை இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியாவில் வழங்கியிருக்கிறது. எல்லோரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள். இந்த பொது சிவில் சட்டம் இருக்கா என்ன? உங்களுக்கு சிறுபான்மையிற்கு உண்டான எல்லா சலுகையும் இந்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கிறப்ப என்னுடைய பண்டிகையை நீ கொண்டாடக்கூடாதுன்னு ஜபம் பண்ணுறானா உன உன ஓட ஓட அடிச்சு சாவடிக்க வேணா, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், உனக்கு திமிர் பிடிச்ச நாய். ஒரு பொதுதளத்தில் எப்படி நடந்துக்கணும், ஒரு பொதுதளத்தில் மாணவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு தலைவராக இருக்கும், மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கல்லூரி இருக்கக்கூடிய மாணவர்களெலாம் முதல்வராக இருக்கும், மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும், எல்லா மதத்தையும் எல்லா ஜாதியும் எல்லா தெய்வங்களையும் சமமாக பார்க்க வேண்டும்னு அந்த மாதவருக்கு போதிக்கக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு இந்த டேவிட் போன்ற ஈத்திரைங்களாம் இந்த மாதிரி பொதுதளத்தில் வாங்க ஜபம் பண்ணுவோம், ஜப யாத்திரை பண்ணி விநாயக சக்தி நடக்க விடாமல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள் நாட்டை விட்டு தயவுசெய்து ஓடிடும்.